தண்டனைக்காரன் அப்படின்னா என்னன்னா, என் மீது ஆளுகை செய்கிறவன், என்னை கண்ட்ரோல் பண்ணுகிறவன். பிசாசுனுடைய முதல் டூல் உன்னை தந்திரமா உன்னை கொண்டு போய் மேலான உன்னை பெற முடியாதபடி கீழான உனக்குள்ள கொண்டு வந்து விட்டுருவான், உனக்குள்ள இன்ஃபீரியரை கொண்டுருவான். இந்த துரைத்தனக்காரனுடைய வேலை என்ன அப்படின்னா, உன்னை கண்ட்ரோல் பண்றது, உன்னை ஆக்கிரமிக்கிறது, உன் கையை கட்டி போட்டுறது, தம்பி உன் சிந்தையை கட்டிடுறது, உன்னுடைய ஆட்டிடியூடை லாக் பண்ணிடுறது, உன்னுடைய எண்ணம், உன் பேச்சு, உன் நடத்தை, கண்ணை மூணா எந்திரிச்சா அதே சிந்தனை, அதை எப்படா போவோம், அதை எப்படா பார்ப்போம், அதை எப்படா தொடுவோம், அதை எப்படா அனுபவிப்போம், இப்படிங்கிற எண்ணமே உனக்குள்ள வந்துகிட்டே இருக்கிற மாதிரி அப்படி கையை கட்டிடுறது. காலையில எந்திரிச்சு தூங்கின உடனேமே மொபைல ஆன் பண்ணி அப்படி பேட்டர்னை போட்டு அப்படி மேல இருந்து கீழே தள்ளி அந்த நெட்டை ஆன் பண்ணி எல்லாத்தையும் பாக்குறது டிஃபால்ட்டா வருது அப்படின்னா, அதை உன்னை கொண்டு வந்து உன்னை ஆக்கிரமிச்சிட்டான், உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த கண்ட்ரோலுங்கிறது ஒரே நாள்ல வந்ததல்ல, இட் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராஜெக்ட். கொஞ்சம் வந்துச்சு, கொஞ்சம் வந்துச்சு, கொஞ்சம் வந்துச்சு, கொஞ்சம் வந்துச்சு, கொஞ்சம் வந்துச்சு, உள்ள வந்துருச்சு, உள்ள வந்துருச்சு, இப்ப முழுசாக்கிட்டா நான் இப்ப அதுக்கு அடிக்ட் ஆயிட்டேன். ஒரு பாலைவனத்துல ஒருத்தன் ஒட்டகத்துல போறான், சாயங்காலம் ஆயிடுச்சு, அதுக்கு மேல பிரயாணிக்க முடியல, ஒரு டென்ட்ட போடுறான், அதுல படுத்து இருந்துட்டு வெளியில ஒட்டகத்தை கட்டுறான். ராத்திரியில அந்த ஒட்டக தலைய மட்டும் உள்ள விடுது, இவன் என்னமோ உரசுதடான்னு பாக்குறான், தலை மட்டும் தெரியுது. சரி, தலைதான உள்ள வருதுன்னு தலையை விட்டுட்டான். கொஞ்ச நேரம் கழிச்ச பண்ணி கழுத்து வரைக்கும் உள்ள வருது. சரி பாவம், காலையில ஃபுல்லா நம்மள சுமந்து வந்திருக்குதே, கழுத்து வரைக்கும் இருந்தா இருந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ரெண்டு முன்னங்கால உள்ள விடுது. காலையில எந்திரிச்சு பார்த்தா ஒட்டகம் உள்ள இருக்கு, இவன் வெளியில இருக்கிறான். சேம் திங் இஸ் ஹேப்பனிங் அவர் லைஃப். கொஞ்சம் வந்துச்சு, கொஞ்சம் வந்துச்சு, கொஞ்சம் வந்துச்சு, இன்னைக்கு முழுசா வந்து என்ன ஆக்கிரமிச்சு வச்சிருச்சு, என்ன ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறது. இது சாத்தானுடைய இரண்டாவது தந்திரம், உன்னை அடிமைப்படுத்துவது, உன்னை அடிமைப்படுத்துவது. அது எதுல வேணாலும் இருக்கலாம், ஒருவேளை ஒரு ஃப்ரெண்ட்ஸ கொண்டு உன்னை அடிமைப்படுத்தலாம், ஒருவேளை மொபைல், வித்தவுட் மொபைல் என்னால வாழவே முடியாது. சில பேர் டாய்லெட்டுக்கு போனா கூட போனை தூக்கிட்டு போற ஆளுங்க, என்ன தவிர என் போனை யாருமே பார்க்க கூடாது, என்னுடைய பேட்டனை யாருமே காட்டக்கூடாது, யாருமே பார்க்க கூடாது, எங்க அம்மா அப்பா யாருக்குமே தெரியக்கூடாது, ஏன்னா இதுக்குள்ள அவ்வளவு கன்றாவதி நான் வச்சிருக்கிறேன். அதுக்கு அடிமைப்படுத்தப்பட்டு அதையே பார்த்து கொண்டு அதையே சிந்திச்சு கொண்டு, ஐயோ அவளை பார்க்காம ஒரு நாள் இருக்க முடியல பாஸ்ட், உலகத்துல எத்தனையோ பொண்ணு இருக்கு, ஆனா அவ மட்டும் என் மனசுல நிறைஞ்சிட்டாளே. அடிமை, அடிமைப்படுத்துவது. ஆண்டவர் உன பார்த்து சொல்றாரு, நீ எதுக்கும் அடிமைப்படும்படியாய் நான் உன்னை அழைக்கவில்லை, நீ ஒருத்தருக்கு அடிமைனா எனக்கு மாத்திரம் நீ அடிமையாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய பெரிய பாரமாய் இருக்கிறது. உலகத்தின் காரியம், மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பெருந்தீனி, சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எனக்கு இதை டெய்லி சாப்பிடாம என்னால இருக்கவே முடியல பாஸ்டர், உன்னை லாக் பண்ணிருச்சு அது. எனக்கு டெய்லி கொஞ்சமா அந்த கணேஷ் எடுத்து அந்த ஹேண்ட்ஸ் எடுத்து இப்படி கொட்டி அதுல இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு கசக்கி நாக்குக்குள்ள வைக்கலன்னா என்னால இருக்க முடியல பாஸ்டர், என்னால கஞ்சா போடாம வாழ முடியல பாஸ்டர், என்னால இந்த காரியத்தை செய்யாம இருக்க முடியல பாஸ்டர், அது உன்னை ஆக்கிரமிச்சிருச்சு. இன்னைக்கு எதுக்காவது ஒண்ணுக்கு நீ அடிமைப்பட்டிருப்பாய் என்றால், என் தேவன் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார், உன்னை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் இந்த நாளில் இந்த வாலிபர் முகாமை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டி வாயை திறந்து சொல்லு, நான் எல்லாவற்றையும் செய்கிறவனாய் கர்த்தர் வைப்பேன். அல்லேலூயா. நிறைய சமயம்,
நிறைய பேருடைய வார்த்தையை கேட்டு 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 நிறைய பேருடைய வார்த்தைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறாய். நீ நான் தீர்க்க தரிசனமாக சொல்றேன், சில பேர் உன்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. நீ வாழ்க்கையில எங்கேயோ முன்னாடி போக வேண்டிய பிள்ளை, வாழ்க்கையில எங்கேயோ இருக்க வேண்டிய பையன், ஆனா சில பேர் உன்னை கண்ட்ரோல் பண்ணி ஒரு பொம்மை மாதிரி நீ உட்கார்ந்து இருக்கிற ஒரு பொம்மை மாதிரி உன்னை வச்சிருக்காங்க. ஒரு பப்பட்ஷோ, ஒரு ஒரு ஸ்கிரீனை மாட்டி விபிஎஸ்ல இங்க இருந்து அவரு இப்படி கையை தூக்குனா தாக்கும், இப்படி கையாட்டு ஆட்டுன்ற மாதிரி சம்படி உன்னை உள்ள வச்சுட்டு உன்னை ஆட்டிக்கொண்டிருக்கிறாங்க. நீ யாருக்கோ அடிட்டாய் கிடக்கிறாய், அப்படி வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஒரு காலத்துல நான் கூட சிலருடைய வார்த்தைக்கு அடிமைப்பட்டு அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி தேவனுடைய சத்தத்துக்கே காதுகள் அடைக்கப்பட்டிருந்தது. ரெண்டு பேரு ஒரு மரத்துல ஏறினாங்களாம். கிராமங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த வழுக்கு மரம் ஏறுவாங்க, பார்த்திருக்கிறீங்களா? அட, ஏதாவது புஸ்தகத்துல கூட படிச்சது இல்லையா? வழுக்கு மரம் சொல்லுவாங்க. இந்த பொங்கல் டைம்லலாம் கிராமப்புறங்களில் அந்த இது நடத்துவாங்க, வழுக்கு மரம். அதில் ஃபுல்லாக எண்ணெய் தடவி இருப்பாங்க. கிராமத்தில் இருக்கிற ஆண் மக்கள் எல்லாம் இப்படி கோவணம் கட்டிட்டு அது மேலே ஏறி அந்த வழுக்கு மரத்தினுடைய உச்சியில் ஒரு பணம் முடிப்பு வச்சுருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியாது, நீங்களாம் சிட்டியில் இருக்கிறீங்க. எங்களை மாதிரி ஊர் நாட்டாண்ட வந்து கேட்டிங்கன்னா இந்த விளையாட்டுலாம் நிறையா இருக்கும். அந்த மரத்தை, அந்த முச்சியில இருக்கிற பணத்தை எடுத்துட்டு வர்றாங்க யாரோ, அவங்களுக்கு தான் அந்த நாட்டாமை, அந்த கிராமத்தில் இருக்கிற நாட்டாமையோட மகளை திருமணம் பண்ணி கொடுப்பாங்க. இது ஒரு வழக்கம். ரெண்டு பேரு மரத்துல ஏறுறாங்க, ரெண்டு மரம் இருக்கு, ரெண்டு மரம் இருக்கு, ஏறுறாங்க, ஏறிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க ஒரு பை, இங்க ஒருத்தர் ஏறார், இங்க ஒருத்தர் ஏறார், நல்ல வட்ட சட்டமான ஆளுங்க, இப்படி ஏறுறாங்க. இங்க ஒருத்தர் ஏறாரு, இங்க சொல்றாங்க மக்கள், ஒரு கூட்ட மக்கள் நின்று ஏறி 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 இந்த கொஞ்சம் இருட்ட கொஞ்சம் இருட்டு கொஞ்சம் தான் இந்த கொஞ்சம் தான் கொஞ்சம் ஏறி 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 அப்படின்னு என்கரேஜ் பண்றாங்க. இங்க ஒரு குரூப் மக்கள் டே 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 விழுந்துடுடா, டே விழுந்துடுடா, கவர வலுக்குறா வலுக்குறா வலுக்குறா, புசுறா புசுறா, உளப்பட உளப்படா. ஒருத்தன் மேல வரைக்கும் போய் ஏறி பணத்தை எடுத்துட்டு வந்துட்டான், ஒருத்தன் பாதியிலே தொப்புன்னு விழுந்துட்டான். இப்ப மைக்கை கொண்டு போறாங்க. முதல்ல அந்த கீழே விழுந்தான் பார்த்தீங்களா, பாதியில் விழுந்தான்ல, அவங்க கிட்ட மைக்கை கொண்டு போய் கொடுத்து, சார் நல்லாதான் சார் ஏறினீங்க, ஏன் சார் பாதியில் விழுந்துட்டீங்க? மைக்கை வாங்கி சொல்றான், சார் நான் நல்லா தான் சார் ஏறிட்டு இருந்தேன், இந்த பயவுல எல்லாம் இங்கே இருந்துட்டு விழுந்துட 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 விழுந்துருவேன் கத்துனாங்க பாருங்க, நான் விழுந்துட்டேன் சார். அப்புறம் நல்லா ஃபுல்லாக ஏறினார் பாரு, அவர்கிட்ட கொண்டு மைக்கை கொடுத்து, நீங்க எப்படி சார் ஃபுல்லாக ஏறிட்டீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு அவர் மைக்கை வாங்கிட்டு, ஆ நீ நிறைய சமயத்துல செவிடா இருந்தீனா உன் வாழ்க்கையில முன்னேற முடியும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு சொல்றவங்க வார்த்தையெல்லாம் உன் காதுல போட்டு நீ ஏற வேண்டிய முன்னேற்ற பாதையை ஏற முடியாதபடி அநேகர் உன்னை தடை பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. தட் இஸ் ஆல்சோ லைக் துரைத்தனத்தின் ஆவி. ஆமென். கத்திரண்டைக்கு உன்னை ரெண்டு காரியத்திலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். ஒன்று, உன்னை தந்திரமாய் பிடித்து வைத்திருக்கிறதான ஒரு காரியம். அவன் தந்திரக்காரன். அந்த தந்திரக்காரனுடைய சூழ்ச்சி என்னன்னு சொன்னேன், மேலான ஒன்றை வச்சிருக்கிறார் ஆண்டவர், அதை பெற போற வழியில அதுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி ஒரு டூப்ளிகேட்டை உனக்கு காட்டி உன்னை பெற முடியாதபடி தடை செய்கிறது. யாரோட வேலை? சத்தமா சொல்லுங்க, யாரோட வேலை? பிசாசு. தெரியுது என்ன பிசாசு? சத்தமா சொல்லுங்க, உனக்குள்ள ஒரு இன்ஃபீரியரை ஏற்படுத்தி உன்னை மேல எழும்ப விடாதபடி தடை செய்கிறது தந்திரக்காரன். சில காரியங்களை உனக்கு காண்பித்து உனக்குள்ள புகுந்து உன்னை அடிட் பண்ணி வச்சிருக்கிறவன் அவன் துரைத்தனத்தின் ஆவியாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப மூணாவது யாரு? மூணாவது யாரு? சத்தமா சொல்லிருங்க பாப்போம். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. இவ வேலை என்ன? இவ வேலை என்ன? இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியுடைய வேலை என்ன? தந்திரக்காரன்னா சொன்னீங்க,
ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க, மேலான உன்னை பெற முடியாதபடி அதுக்கு டூப்ளிகேட்டா இருக்கிற உன்னை காட்டி உன்னை கீழே தள்ளுறவன் தந்திரக்காரன் சொல்லி கொடுத்துட்டீங்க. சூப்பர். துரைத்தனக்காரன் சொல்லி கொடுத்துட்டீங்க. உன்னை அடிமைப்படுத்துகிறவன் யாருன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க, துரைத்தனக்காரன். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதினா என்ன பாஸ்டர் என்ன அப்படின்னா, ஒண்ணுமே இல்லை. அந்த வார்த்தையிலே அந்த அவனுடைய செயல் இருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார இவனுடைய மெயினான வேலை என்னன்னா, மனக்கண்களை குருடாக்குகிறது. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியினுடைய மெயின் டியூட்டி என்ன அப்படின்னா, உன்னுடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். இந்த கண்ணு நல்லா இருக்கு, இந்த கண்ணு நல்லா இருக்கு, முட்டை கண்ணு நல்லா திறந்து பாக்குற எல்லாம் தெரியுது, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அகக்கண்களை குருடாக்குறவன் யாரு? யாரு சொல்லு? இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி உன் மனக்கண்ணை குருடாக்கிடுறான், உன்னை ஃபூலிஷ் ஆக்கிடுறான், உன்னை முட்டா பயலாக்கிடுறான். எவனுக்கோ ஒருத்தனுக்காக தாடி எடுக்கிறான், எவனுக்கோ ஒருத்தனுக்காக மொட்டை அடிக்கிறான், எவனவோ ஒருத்த நிறுத்தி வச்சிருக்கிற ஒரு பலகைக்கு கொண்டு போய் பாலை ஊத்துறான், எவனுக்கோ ஒருத்தனுக்காக ஆயிரங்களை செலவு பண்ணி கியூல நின்று முதல் டிக்கெட் வாங்குறதுக்காக நிக்கிறான், எவனுக்கோ ஒருத்தனுக்கு உடம்ப கீறிக்கிறான், எவனுக்கோ ஒருத்தனுக்காக அவனுடைய பெயரை அவன் போட்டுக்கிறான், எவனுக்கோ ஒருத்தனுக்காக தன் வாழ்க்கையை அழிச்சுக்கிறான், எவனுக்கோ ஒருத்திக்காக தனக்கு பச்சை குத்திக்கிறான், உடம்ப கெடுத்துக்கிறான். இவனுக்கு பேரு என்னன்னா, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி உன்னை சிந்திக்க முடியாதபடி, உன்னை யோசிக்க முடியாதபடி உன் மனக்கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான். எவனோ ஒருத்தன் போடுற மாதிரி நீயும் டிரெஸ் போடணும்னு சொல்லி உனக்குள்ள அந்த எண்ணத்தை கொண்டு வர்றான். எவனோ ஒருத்தன் கிழிச்சு விட்டுக்கிட்டு அலையிற மாதிரி நீ கிழிச்சு விட்டுக்கிட்டு பரதேசியா அலையணும்னு சொல்லி அதை உனக்குள்ள கொண்டு வர்றான். உனக்குள்ள இருக்கிற சுய ரூபம் உனக்கு தெரிய மாட்டேங்குது, உனக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்டைல் தெரிய மாட்டேங்குது. உன்னை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்துல படைத்திருக்கிறார். ஆதியாகமத்தில் வேதம் சொல்லுகிறது, உன்னை தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் கர்த்தர் சிருஷ்டிச்சிருக்கிறார். உனக்குன்னு ஒரு அழகு இருக்குது, நீ ரொம்ப அழகான புள்ள, நீ ரொம்ப அழகான தம்பி, ஆனா உன் அழக நீயே கெடுத்து இப்படி வெட்டுறது அப்படி வெட்டுறது, இங்க சாயத்தை தடவுறது அங்க சாய், இதெல்லாம் பண்ணி உன் கண்ணை குருடாக்கி இருக்கிறான். எவ்வளோ ஒருத்தி தான் அரைகுறையான உடம்ப காட்டி தன்னை கமர்ஷியல் ஆக்கி தன் டிஆர்பி ரேட்டை எட்டுறதுக்காக சினிமாவில் வர்றத பார்த்து நீயும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு கிழிச்சு விட்டுக்கிட்டு அலைகிறதுக்கு உனக்குள்ள உன் மனக்கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன் கண்ணு திறக்கப்படணும், இன்னைக்கு உன் கண்ணு திறக்கப்படணும். ஓ சபைக்குள்ள இருக்கிற வாலிப பிள்ளையே, நீ பார்க்க வேண்டிய ஒரு நபர், நீ ரசிக்க வேண்டிய ஒரு நபர் அந்த கிரேட் ஹீரோவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். உன்னை கர்த்தர் உன்னை அழகா படைச்சிருக்கிறார். நீ எவ்வளவு அழகான புள்ள தெரியுமா? உனக்கு இருக்கிற முடிய நீ ஒழுங்கா சீவி வந்தன்னா நீ அவ்வளவு அழகா இருப்ப. ஆனா எவனையோட பார்த்து உன் கண்ணு குருடாகி அவங்கள மாதிரி நான் செய்யணும், இவங்கள மாதிரி பேசணும், இவங்கள மாதிரி நடந்துக்கணும், அவங்கள மாதிரி ஆக்கணும், இவங்கள மாதிரி பண்ணணும், யாரோ ஒருத்தவங்களோட நீ கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி உன் சுய அழகை இழந்து, உன் சுய முகவரியை இழந்து, உனக்கென்று இருக்கிற திறமைகளை நீ இழந்து, யாரோ ஒருத்தனை காப்பி அடிச்சு உன் கண்ணை நீயே குருடாக்கி வச்சிருக்கிற. நாலு பேர் பார்த்து ரசிக்கிற மாதிரி கத்தர் வைக்கிறவராக இருக்கிறா. அல்லேலூயா. ஒரு பக்கம் இது சபைக்குள்ள, சபைக்கு வெளியில ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்டு, அவங்க என்னென்னமோ காரியங்களுக்கெல்லாம் அடிமைப்பட்டு, தேவன் யார் என்று தெரியாதபடி மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறாங்க. வாலிப
தம்பி, முதல்ல உன் கண்ணு திறந்தாதான் வெளியில இருக்கிறவருடைய கண்ணை திறக்கிறதுக்கு ஆண்டவருடைய பயன்படுத்த முடியும். நீயே குருடா இருந்துகிட்டு, நீயே எவனையோ பார்த்து இமிட்டேட் பண்ணிக்கிட்டு, நீயே யாரையோ பார்த்து டூப்ளிகேட் அடிச்சுக்கிட்டு, நீயே கண்ணு திறக்கப்படாம இன்னும் சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு பாட்டு பாடும் போது அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இப்படி இருக்கும் போது நீ எப்படி வெளியில இருக்கிறவனுடைய கண்ணை திறக்க முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல உன் கண்ணை தர, அதுக்கப்புறம் நீ வெளியில இருக்கிறவனுடைய கண்ணை திறக்கப்போ. வெளியில எத்தனை பேர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக கொரியா தேசத்துக்கும் பிலிப்பைன்ஸ் தேசத்துக்கும் போயிருந்தேன். பாஸ்டர் ஸ்டீஃபன் ஐயா கூட தான் போயிருந்தேன். அங்க ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல ஒரு 12 continents இருந்து மக்கள் வந்திருந்தாங்க. அதுல ஒருத்தர் ஆப்பிரிக்கால இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்தார். நல்லா கவனிங்க தம்பி தங்கச்சி, நல்லா கவனிக்கணும். அப்ப அந்த ஊழியக்காரர் என்னோட கூட பேசி கொண்டிருந்தார். அப்ப அவர், இந்தியாவில் எப்படிப்பட்ட ஊழியங்கள் செய்றீங்க, இந்தியாவினுடைய சபைகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, நான் இந்தியாவினுடைய காரியங்கள், கலாச்சாரங்கள், இங்க இருக்கிற காரியத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த ஆப்பிரிக்கன் அவர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து நான் வருகிறேன். நாங்க இருக்கிறதான அந்த அந்த ஊருக்கு பேர் பின்னி என்கிறதான ஒரு நாட்டில் இருந்து நான் வருகிறேன். எங்க ஊர்ல இருக்கிற ஒரு மோசமான ஒரு காரியம் இருக்குது பாச, நீங்க அதுக்காக ஜெபிக்கணும். கவனி தங்கச்சி, தம்பி கவனி, நீங்க அதுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி அவர் பாரத்தோடு என் கூட பேசினார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பாச எங்க ஊர்ல 14 நாள் ஒரு திருவிழா கொண்டாடுவாங்க. ஒரு ஆண் தெய்வம், அந்த தெய்வத்துக்கு பேர் என்னன்னா ஜுஜு. ஜுஜுங்கிறதான ஒரு கடவுள், நம்ம நாயை தான் ஜுஜுன்னு சொல்லுவோம். ஜுஜு அந்த தெய்வத்துக்கு பேர் என்னன்னா ஜுஜு. அந்த ஜுஜுங்கிற கடவுளுக்கு ஒரு பெரிய சிலை செஞ்சு ஊரினுடைய நடுவுல நிறுத்தி 14 நாட்கள் அந்த தெய்வத்துக்கு முன்பாக ஆடி பாடி நடனமாடி கூத்தடிச்சு பண்ணாத கன்றாவதி எல்லாம் பண்ணி அந்த தெய்வத்துக்கு முன்னாடி அப்படி அதை கொண்டாடுவார்கள். அதுதான் அதை வர்ஷிப் பண்றதா. நம்ம தெய்வத்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் என்ன செய்து கொள்ளுங்கள், தொழுது கொள்ளுங்கள். ஆனா அந்த தெய்வத்துக்கு தண்ணிய போட்டு நல்லா அசிங்கமா ஆட்டம் ஆடுறது அந்த தெய்வத்துக்கு பிடிக்குமா, அதான் அதுக்கு வர்ஷிப். இப்படி 14 நாட்கள் தங்கச்சி கவனி கொண்டாடிட்டு, அந்த 14 நாள்ல அந்த ஊர்ல இருக்கிறதான ஊர்ல இருக்கிறதுலயே அழகான ஒரு பொண்ணை தேர்ந்தெடுப்பாங்களாம். நல்லா கவனிங்க, அந்த ஒரு அழகான பெண்ணை தேர்ந்தெடுத்து அந்த பொண்ணை நல்லா சுத்திகரித்து அந்த பொண்ணுக்கு இருக்கிற நகையெல்லாம் பூட்டி அலங்கரித்து, நீதான் அந்த ஜுஜு கடவுளுக்கு மனைவியாக போகிறாய், உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு அந்த 14 நாட்களும் அந்த அம்மா கிட்ட வந்துட்டு அந்த லேடி கிட்ட தன்னுடைய பிரேயர் ரிக்வஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்களாம். நல்லா கவனிங்க, உன்னைக்கு இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவுடைய மனக்கண்கள் எப்படி குருடாக்கப்பட்டிருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லாத எல்லா பிரேயர் ரிக்வஸ்ட் சொல்லுவாங்களா, என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும் நீ கல்யாணம் பண்ண உடனே சாமிட்ட சொல்லு, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் நீ கல்யாணம் பண்ண உடனே உன் புருஷன் சொல்லு, எங்களுக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் அது கிடைக்கணும் இது கிடைக்கணும் எல்லா ஜப குறிப்புகளையும் சொல்லுவாங்களாம். கடைசியில 14வது நாள் அந்த ஜுஜு கடவுள் அப்படி நிக்கல அந்த சிலை, அதுக்கு முன்னாடி அந்த பெண்ணை படுக்க வச்சு ஒரு சாமியார் தண்ணி போட்டு பெரிய ஒரு அருவாளை எடுத்துக்கிட்டு அப்படி பேயாட்டம் ஆடிக்கிட்டு அப்படி வந்து அந்த பெண்ணுடைய கழுத்துல ஒரே வெட்டாகட்டும். அந்த பெண் துடிக்க 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 சாகும் பொழுது கீழே விறக வச்சு அந்த பெண்ணை வேக விட்டு அறகுறையா அந்த மாம்சம் வெந்துட்டு இருக்கும் போது இலையில அந்த மாம்சத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு எடுத்து வச்சு இதான் பிரசாதம் சாப்பிடுங்க பிரசாதம் சாப்பிடுங்க பிரசாதம் சாப்பிடுங்கன்னு கொடுப்பாங்க. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி மடக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். எனக்கு அருமையான தேவ சன்னமே,
சபைக்கு வெளியில இருக்கிறவருடைய கண்ணு இப்படி குருடா இருக்குனா, சபைக்கு உள்ள இருக்கிற வாங்க கண்ணு இப்படி குருடா இருக்கு. நீ எப்படி இந்த குருட்டு பைய அந்த குருட்டு பைய கண்ணை திறக்க முடியும்? முதல்ல வா கண்ணு திறந்தாதான் அந்த குருட கண்ணை திறக்க முடியும். அவனை குறித்து பாரப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு ஏன் கண்ணே குருடாக்கப்பட்டிருக்கு? நானே சினிமாக்காரனை பார்த்து இமிட்டேட் பண்ணிட்டு இருக்கேன், நானே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஏன் கண்ணு திறந்தாதான் அவன் கண்ணை திறக்க முடியும்? பாரத்தோடு சொல்லுகிறேன் தேவ பிள்ளையே, வாலிப தம்பி, இப்படிப்பட்ட நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்க ஊர் பக்கத்திலேயே, மதுரை பக்கத்திலேயே மழை வரலன்னு கை பிள்ளைங்களை, சின்ன பிள்ளைங்களை விவசாய நிலத்தில் வெட்டி பலி கொடுக்கிற ஜனங்கள் எங்க ஊர்ல இருக்கிறாங்க? வா, உன்னை கூட்டிட்டு போய் அந்த கிராமத்தை காட்டுறேன். மணக்கண்ணு குருடாக்கப்பட்டிருக்கு, மணக்கண்ணு குருடாக்கப்பட்டிருக்கு, மணக்கண்ணு குருடாக்கப்பட்டிருக்கு. எங்க ஊர் பக்கத்துல வந்து பாரு, சின்ன பிள்ளைங்களை கொண்டுகிட்டு இருக்கிறாங்க, பொன் குழந்தை பிறந்த கொண்டுகிட்டு இருக்கிறாங்க, 13-14 வயசுல பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க. மணக்கண்ணு குருடாக்கப்பட்டிருக்கு. நீ எல்லாம் ஒரு புரட்சி ஆளனா, நீ எல்லாம் ஒரு ஊழியனா, எழும்பணும் எழும்பனா. ஆனா நீயே அதையும் இதையும் பார்த்து உட்கார்ந்து ஓங்கன்னு குருடா இருந்துச்சு, நீ எப்படி தம்பி அவங்களெல்லாம் கொண்டு வர முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுற, முதல்ல நீ எழும்பு, உன் கண்ணு திறக்கட்டும். இப்படி குருடாக்கப்பட்டிருக்க கண்ணை திறக்கிறதுக்கு நீ போறதுக்கு ஆயத்தமாகணும், நீ போக ஆயத்தமாகணும். இங்க நிறைய மிஷினரி பிள்ளைங்க எழும்பணும் நான் விரும்புறேன். இங்க நிறைய மிஷினரி பிள்ளைங்க எழும்பணும். வட மாநிலத்துக்கு நீங்க போகணும், பீகாருக்கு ஊழியத்துக்கு போகணும், ஜார்க்கண்டுக்கு ஊழியத்துக்கு போகணும், குஜராத்துக்கு ஊழியத்துக்கு போகணும், நேபாளுக்கு ஊழியத்துக்கு போகணும், அந்தமானுக்கு ஊழியத்துக்கு போகணும். எங்களை நடத்துறதுக்கு யாரும் இல்லையே, உங்க பாஸ்வேர்டு சொல்லுங்க, என்னை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஏகப்பட்ட ஊழியக்காரங்க யார் வருவான்னு காத்து இருக்கிறாங்க. போய் ஊழியம் செய்ய, ஃபர்ஸ்ட் ஓங்கன்னு திறக்கட்டும், அப்புறம் அடுத்தவங்க கண்ணை நீ திறக்கணும். இது ஆண்டவருடைய ஒரு பெரிய தீர்மானமாக இருக்கிறது. இதுதான் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. இதை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்றால் என்ன பாஸ்டர்? வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்றால் என்ன? வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசித்து பார்க்கணும். இந்த உலக உருண்டையில நல்லா கவனிங்க, பல லேயர்ஸ் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தை இப்ப எடுக்க வேண்டாம், நான் சொல்றது மட்டும் கவனிங்க. உலக உருண்டையில பல லேயர்ஸ் இருக்கு. கீழே ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் தான் பாதாளம், நரகம். அதுக்கு மேல வந்தோம்னா நம்ம வாழக்கூடிய பூமி, சரீரத்தில் வாழக்கூடியதான பூமி ஒன்று இருக்குது. இதுக்கு மேல ஒரு மண்டலம் இருக்குது, அதுக்கு பேர் என்னன்னு சொல்றேன், வான மண்டலம்னு சொல்றோம். சும்மா ஜஸ்ட் அப்படி ஒரு இது மாதிரி இருக்கும். பறவைகள் அந்த லேயர் வரைக்கும் தான் பறக்கும், அதுக்கு மேல பறவை பறக்காது. அதனாலதான் ஒரு ஃபிளைட்டை ரன்வேல இருந்து டேக் ஆஃப் ஆன உடனேயும் டக்குனு 30 அடிக்கு மேல கொண்டு போயிடுறாங்க. ஏன்னா அதுக்கு மேல பறவை பறக்காது. இப்ப பறவை பறக்கிற தூரத்துக்கு மேல போகணும், அது அதுக்கு அடுத்து இருக்கிற வானம். அந்த வானத்துக்கு பேர் மேக மண்டலங்கள்னு சொல்லுவாங்க. நீங்க ஃபிளைட்ல போனீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலையும் மேகம் இருக்கிறது தெரியும், உங்களுக்கு கீழேயும் மேகம் இருக்கிறது தெரியும். அப்ப மேகங்களுக்கு உள்ள நீங்க போறீங்க, அது மேக மண்டலம். அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் அண்டவெளி, மில்கி வே அப்படின்றாங்க. கோள்கள்லாம் இருக்கும், அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அது நட்சத்திர மண்டலம். அதனாலதான் இங்க இருந்து பார்க்கும்போது ரொம்ப குட்டியா தெரியுது, நட்சத்திர மண்டலம். அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அதான் பரலோகம். அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அதான் உன்னதங்களில் இருக்கிற வடபுறத்தில் இருக்கிற சியோன் பர்வதம். அங்கேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த பிசாசானவன், இந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிங்கிற பிசாசானவன் தேவதூதனாய் இருந்தவன். 3 தேவதூதர்கள் இருக்கிறாங்க, அதனாலதான் அவங்களுக்கு பேர் ஆர்க் ஆஃப் ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் தூதர்கள் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே மூன்று தேவதூதர்கள் நின்று ஆராதனை நடத்துகிறார்கள். நடுவிலே லூசிபர் வலது பக்கம், மிகாவே இடது பக்கம், கேப்ரியேல் இருந்து ஆராதனை நடத்துகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் 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 ஒரு 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 ஆயிரம் கோடி தேவதூதர்களை கொடுத்திருக்கார். மீகாவேலுக்கு ஆயிரம் கோடி, லூசிபருக்கு ஆயிரம் கோடி, காப்ரியேலுக்கு ஆயிரம் கோடி. இப்படி அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் பெருமையின் காரணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னாடி இருந்து அவனை தள்ளினதினாலே அவன் கீழே விழும் பொழுது வேதம் சொல்லுகிறது மின்னலை போல் அவன் விழத்தள்ளப்பட்டவனாய் தன் வாளிலே மூன்றில் ஒரு பங்கை சுருட்டி அப்படின்னா அவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருந்த ஆயிரம் கோடி தேவதூதர்களை சுருட்டி கீழே கொண்டு வந்ததற்கு பின் தான் பாதாளம் என்கிறது அமைக்கப்படுகிறது. ஆக பாதாளம் என்கிறது இந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவி இன்னும் ஒளியின் தூதன் மின்னலை போல கீழே விழத்தள்ளப்பட்டவன் என்று சொல்லப்படுகிற லூசிபருக்காக நியமிக்கப்பட்டதுதான் இந்த பாதாளமாயிருக்கிறது. விளக்கம்லாம் நல்லா இருக்கு பாஸ்டர், இவ என்ன பண்ணுவான் அதை சொல்லுங்க, அதான் விஷயம். இவ என்ன பண்ணுவான், தந்திரக்காரன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டே மேலான ஒன்றை காட்டி டூப்ளிகேட்டான ஒன்றை உனக்கு என்ன செஞ்சிருவான், கொடுத்துருவான். துறைத்தனக்காரன் என்ன பண்ணுவான் சொல்லு, அதிகாரம் பண்ணுவான், ஆளுகை செய்வான். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்ன செய்வான் சொல்லு, உள்ளாக்கிடுவான். இந்த வான மண்டலத்தின் பொல்லாத ஆவி என்ன செய்வான் பாஸ்டர்னா, அவன் என்ன தெரியுமா செய்வான் தம்பி, அவன் என்ன செய்வானா, he is a destroyer, அவன் அழிக்கிறவன். அவன் என்ன செய்வானா, அழிம்பே அழிக்கிறவன். இந்த காரியத்தை இன்னைக்கு நேத்து செய்யல, ஆதியில இருந்து செய்யறான். ஆதி அவன் முதலாவது அதிகாரத்தின் முதலாவது வசனத்தை ஒருத்தர் படிங்க பார்ப்போம், சொல்லுங்க பாப்பா. ஆதியில போதும், ஆங்கில வேதாகமத்தில் இப்படி போட்டிருக்கு, in the beginning God created heavens and earth. heaven இல்ல, heavens வானங்களை உருவாக்கினாராம், heavens and earth உருவாக்கி இருக்கார். இப்ப நல்லா கவனிங்க, ஆதியில தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். அப்ப ஆண்டவர் உருவாக்கின ஒண்ணு நல்லா உருவாக்குவாரா மோசமா உருவாக்குவாரா, ஏ சொல்லுங்கடா தம்பிகளா, ஏ நீ உருவாக்கின ஒண்ணையே நீ எப்படி உருவாக்கணும்னு நினைப்ப, நல்லா இருக்கணும் நினைப்பியா நினைக்க மாட்டியா? அப்ப ஆண்டவர் உருவாக்குற ஒண்ணு எப்படி இருக்கும், சூப்பரா இருக்குமா இருக்காதா? அப்ப ரெண்டாவது வசனத்தை படிங்க, என்னடா இதுக்கு என்னடா கூத்துது, ஆண்டவர் வானத்தை பூமி சிருஷ்டித்தாரா நல்லா இருக்கதா சித்தா, ஆனா ரெண்டாவது வசனமா போட்டிருக்குது அது எப்படி இருந்துச்சா, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சா, என்னடா இது ஆண்டவர் உருவாக்குனது எப்படிடா இப்படி ஆச்சு அப்படின்னா, நல்லா கவனி. ஆதியாகமம் ஒன்னாவது அதிகாரத்தின் முதல் வசனத்துக்கும் ஆதியாகமம் ஒன்னாவது அதிகாரத்தின் இரண்டாவது வசனத்துக்கும் நடுவுல பல நூறு வருஷம் வித்தியாசம் இருக்குது. அதுக்கிடையில தான் நான் சொன்ன இந்த காரியம் எல்லாம் நடந்திருக்குது. என்ன நடந்துச்சு, விசாச தள்ளி அவன் கீழே தூதர்களை கொண்டு வந்து நரகம் உருவாக்கப்பட்டது. அதனாலதான் பூமியானது என்னவா மாறிடுச்சு, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா, அவன் டெஸ்ட்ராய் பண்ணிட்டான், அவன் அழிச்சிட்டான். நீ ஒன்ன உருவாக்குனா அதுக்கு மோசமா, நீ தேவ ராஜ்யம்னு சொன்னா அவன் சத்ருவின் ராஜ்யம்னு சொல்லுவான், நீ கிறிஸ்துன்னு சொன்னா அவன் ஆன்டி கிறிஸ்டன்மா, நீ பரிசுத்தாவின் சொன்னா அவன் அசுத்தாவின் சொல்லுவான், நீ தீர்க்கதரிசின் சொன்னா அவன் கள்ள தீர்க்கதரிசின்மா, நீ உபதேசம்னு சொன்னா அவன் துரு உபதேசம் சொல்லுவான், நீ பரிசுத்த சபைன்னு சொன்னா அவன் டெவில்ஸ் சர்ச்னு சொல்லுவான். நீ எதெல்லாம் உருவாக்குறியோ அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா உருவாக்குறது யாரோட வேலை, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுடைய சேனையின் வேலை. டெஸ்ட்ராய் பண்ணிடுவான் உன் நிம்மதியை, டெஸ்ட்ராய் பண்றது உன் சந்தோஷத்தை, டெஸ்ட்ராய் பண்றது உன் முன்னேற்றத்தை, டெஸ்ட்ராய் பண்றது உன்னுடைய சமாதானத்தை, டெஸ்ட்ராய் பண்றது உன்னுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கையை, டெஸ்ட்ராய் பண்றது யாரோட வேலை,
ஆனமண்டலத்தின் பொல்லாத ஆவி. பாருங்க பாருங்க பாரு தம்பி, உன் வில் பவர், என் எபிலிட்டி, என் இதில் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவேன் அப்படிலாம் நினச்சின்னா ஒன்றும் வேலைக்காகாது. நான் எம்ஏல கவுன்சிலிங்னு ஒரு பேப்பர் படித்தேன், நல்லா கவனிங்க. எம்ஏ படிக்கும்போது கவுன்சிலிங்னு ஒரு பேப்பர் படித்தேன். அதில் பர்டிகுலராக நான் ஒரு சப்ஜெக்ட் பண்ணேன், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், என்னன்னாக்கா ஆல்கஹால் டி அடிக்ஷன் கவுன்சிலிங். அதாவது போதையில் மாட்டி இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து போதை, அவங்கள போதையிலேருந்து என்ன செய்யறது, விடுதலை ஆக்குறது. அதுக்கு என்ன செய்வோம் தெரியுமா, அப்படி ஒரு நல்ல போதை போடுற ஒரு மனுஷன் வந்தானா, அவர் உட்கார வச்சு, சார் உட்காருங்க சார் அப்படின்னு கொஞ்ச நாள் ஒரு ஃபுல் பாட்டில் நான் தான் வாங்கி கொடுக்கணும் அவருக்கு. இதான் கவுன்சிலிங் சொல்லுது, அப்படி ஃபுல் பாட்டில் வாங்கி கொடுத்து ஒரு வாரத்துக்கு அவரை குடிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எவ்வளோ ஆக்கிறனோ, ஆஃப் ஆக்கிறனோ, ஆஃப் ஆக்கி அவருக்கு குடிக்க கொடுக்கணும். அப்புறம் ஆஃபை எதை ஆக்கிறனோ, குவாட்டர் ஆக்கிறனோ, வெரி குட். அப்புறம் அதை குடிக்க வைக்கணும், குவாட்டர். அப்புறம் என்ன வாக்கிறனோ, பெக் ஆக்கிறனோ, அதை குடிக்க வைக்கணும். அது முடிஞ்சதுக்கு பின்னாடி என்ன வாங்கி கொடுக்கணும், பீர் வாங்கி கொடுக்கணும். அது முடிஞ்சதுக்கு பின்னாடி கோக்கு வாங்கி கொடுக்கணும், செவன் அப் வாங்கி கொடுக்கணும், கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அவரை குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டா மனுஷன் ஒரு ரெண்டு மாசம் பல்ல கடிச்சிட்டு இருப்பான், மூணாவது மாசம் அவனே அறியாம அவன் கால் டாஸ்மார்க்குள்ள போயிடும். இதுதான் கவுன்சிலிங். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒருத்தனுக்குள்ள வரும்னா, அவன் நேத்து ராத்திரி வரைக்கும் மொடா குடிகாரனா இருந்தாலும் சீன வெறுக்கிறதுக்கு ஒரு பலன் வரும். அதுக்கு ஹெல்ப் பண்றது யாருனாக்க, அனாயிட்டிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா சொல்லு பாப்போம். மறக்கவே முடியல பாஸ்டர் அவளை, எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கழட்டி விடுறது, தேவையே இல்லை. இன்னைக்கு நீ அபிஷேகம் பெற்றினா அவளை கண்டாலே சீனு தோணும் உனக்கு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவனை கண்டாலே சீனு தோணும் உனக்கு. இது எப்படி வரும் அப்படின்னா, யாரு உனக்குள்ள என்ன வரும்பொழுது, யார் வரும்பொழுது, அபிஷேகம் வரும்பொழுது உனக்குள்ள இந்த மறுரூபம் உண்டாகும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த நாலு காரியத்தையும் விரட்டி அடிச்சு முதல்ல ஓன் கண்ணு திறந்து அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிறவனுடைய கண்ணை திறக்கிறதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு உன்னை ஒரு மனுஷனாக உருவாக்க போகிறார். அல்லேலூயா.